வணக்கம் இது காதல் கனவுகளின் என் பெயர் எழிலரசி எழுதி வாசிப்பது உங்கள் லட்சுமி எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகுதி ஒன்று காலை ஆறு மணி செல்போன் அலாரம் இசைக்க தொடங்க எழில் மெல்ல தன் கண்களை பாதி திறந்தவாறே ஸ்னூஸ் பட்டனை அழுத்தினாள் செல்போன் இசையடங்கி போனது ஆனால் அன்றைய தினத்தின் சிறப்பு எழிலுக்கு நினைவு வர அதற்கு மேல் அவளால் படுக்கையில் புரள முடியவில்லை எழுந்தவள் உற்சாகத்துடன் பொழுதாக அமைய வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டு குளித்து தயாரானாள் அவளின் பிரியமான ரோஜாப்பு புடவையை நேர்த்தியாக உடுத்திக்கொண்டாள் அவள் அறையை திறந்து வெளிவர மல்லிகா அவள் அறையில் இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்தாள் ஏ மல்லிகா எந்திரடி மணி ஏழாயிடுச்சு நம்ம ஒன்பது மணிக்கு காலேஜ்ல இருக்கணும் என்று அதட்ட சரிடி டூ மினிட்ஸ் என்றவள் மறுபடியும் உறங்கி போனாள் அதே நேரம் காலிங் பெல் சத்தம் கேட்க எழில் மனதுக்குள் பேசியவாறே கதவை திறக்க போனாள் உம் இதே இது ஹாஸ்டல்ல இருந்தா வார்டன் நீ யாரோ கத்தி எழுப்பியிருப்பாங்க இது ஒரு ப்ளாட்டுன்றதுனால இவளுக்கு குளிர் விட்டு போச்சு எழில் கதவை திறக்க சமையல் மற்றும் வீட்டு வேலைகளை செய்யும் பெண் மயில் நின்றிருந்தாள் அக்கா இந்த அக்கா மல்லிப்பூ ரொம்ப கிராக்கி நூறு ரூபாய்க்கு கொடுத்தான் அக்கா இந்த நீ சூப்பரா இருக்க எதனாவது விசேஷமா என்றால் தன் வேலையை ஆமா மயிலு எங்க காலேஜ்ல எங்களுக்கு இன்னைக்கு பட்டம் தரப்போறாங்க எனக்கு தங்கப்பதக்கம் கிடைக்க போகுது என்றால் எழில் பெருமையாக அப்படியே அக்கா தங்கப்பதக்கமா எத்தனை பவுன் இருக்கும் அவள் பிரமிப்புடன் விழிவிரிய கேட்க அதுவரை அதை பற்றி யோசித்திராத எழில் தெரியல மயிலு என்றால் குழப்பமாக சரி நீ வேமா காஃபி போடு டிஃபனும் ரெடி பண்ணிரு அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க என்றால் எழில் உற்சாகமாக ஐயா வரகளா கூடவே நம்ம அப்பத்தா ஊருதாக்கா என்றால் மயிலும் துள்ளலாக இல்ல மயிலு அப்பத்தாவுக்கு பிரயாணம் ஒத்துக்க மாட்டேங்குதான் இந்த வட்டம் வரல அடுத்த வாட்டி வரேன்னு சொல்லிட்டாங்க சரிக்கா இந்தா காஃபி எப்படி என்று அவளிடம் காஃபியை கோப்பை காஃபி கோப்பையை மயில் நீட்ட எனக்கு என்று மல்லிகாவும் அவர்கள் பின் வந்து நின்றாள் இந்தாக்கா காஃபி என்று அவளுக்கும் மயில் கொடுக்க தேங்க்ஸ் மயிலு என்று அவள் தோழியிடம் திரும்பி என்னடி அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட சேலையெல்லாம் கட்டிட்ட என்றாள் மல்லிகா மேடம் மணி ஏழை முக்காவ போது இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம காலேஜில இருக்கணும் வேமா போய் குளிடி என்று பார்த்த அதே நேரம் எழிலின் தந்தை வாசலில் இருந்து குரல் கொடுக்க இருவரும் ஓடி சென்று வரவேற்றனர் அந்த வயது மதிக்கத்தக்க பெரியவர் கம்பீரமாக வேஷ்டி சட்டையில் உள்ளே நுழைந்தார் எழில் ஆசையுடன் தன் தந்தையின் கைகளை பிடித்து கொண்டு வாங்கப்பா உட்காருங்க என்று அவளும் சோஃபாவில் தன் தந்தை அருகில் அமர்ந்து கொண்டாள் என்னம்மா ரெண்டு எப்படி இருக்கீங்க நல்லா படிக்கிறீங்களா என்று சக்திவேல் இருவரிடமும் எழில் தான் இன்னைக்கு மூணு மெடல் வாங்க போறா என்று தோழிக்காக சந்தோஷப்பட்டாள் மல்லிகா ஹம் சந்தோஷம்தாம்மா ஆனா உனேகித சொல்லி கல்யாணமும் பண்ண சொல்லுமா என்று அவள் எங்கோ இருப்பது போல் சொல்ல மல்லிகா தோழியை பார்த்தாள் அம்மா இல்லாத நான் காலா காலத்துல கட்டி கொடுக்கணும்லமா இவன் இன்னும் நான் கலெக்டருக்கு படிக்க போறேன் இதுக்கு படிக்க போறேன்னு என் வயிற்றுல புளிய கரைக்கிறா நான் நல்லா இருக்கும் போதே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா என்று சொல்லும் போதே அவர் உணர்ச்சி வசப்பட காஃபி கப்புடன் நின்று கொண்டிருந்த மயிலுக்கு அந்த பெரியவரின் ஆதங்கம் கண்ணை கறிக்க தொடங்கியது காபி எப்படிங்கய்யா இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுவாங்களா எழிலக்காவ நானே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் நீங்க சந்தோஷமா வந்த பாருங்க என்று மயில் உறுதி தர நிம்மதியாக உணர்ந்தார் சக்திவேல் பின் விழா சிறப்பாக முடிய அன்று இரவே சக்திவேல் ஊருக்கு கிளம்பி விட்டார் போகும்போது மறவாமல் உன்கிட்ட இருந்து நல்ல பதிலுக்காக காத்துக்கிட்டே இருக்கேமா என்று விடைபெற்றார் பெரியவர் சென்றவுடன் மல்லிகா தோழியிடம் கடுமையாக பேசத் தொடங்கினாள் ஏண்டி பாவம் உங்க அப்பா எவ்வளவு பாசமா அவங்க கிட்ட இவ்வளவு கெஞ்சுறாரு நீ தான் இன்னும் ஆறு மாசத்துல பிஜி முடிக்க போற இப்ப மாப்பிள்ள பார்த்தாலும் கல்யாணம் முடிக்க ஆறு மாசம் ஆயிடும் அப்புறம் என்ன பிரச்சனை என்றாள் ஏய் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லல ஆனா இன்னும் ரெண்டு வருஷம் போட்டுன்னு தான் சொல்றேன் என்றால் எழில் எதுக்குடி ரெண்டு வருஷம் என்று மல்லிகா மறுபடியும் பாய என்ன மல்லிகா நீ இருந்தாலும் என்னோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு படிக்கிற இன்னும் ஆறு மாசத்துல பறிச்ச அப்படி இருக்கிறப்ப எப்படி கல்யாணம் பண்ண முடியும் என்றால் எழில் ஹலோ மேடம் நிப்பாட்டுங்க எனக்கு ஒண்ணும் கலெக்டர் ஆகும்ல ஆசை கிடையாது ஏதோ ஒரு நல்ல வேலை அது போதும் அதே போல எங்க அப்பா என்னை கல்யாணம் பண்ண சொன்னா சரின்னு சொல்லிடுவேன் ஒன்ன மாதிரி எல்லாம் சீன் போட மாட்டேன் பாவண்டி உங்க அப்பா நீ ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இரு ஒரு பக்கம் உங்க அப்பா மாப்பிள்ள பாக்கட்டும் மாப்பிள வீட்டுல ஓ ஆசையவும் சொல்லிடுவோம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பரிச்சை எழுது என்று மல்லிகா சொல்லி முடிக்க எழில் தொடங்கினாள் அது சரி வராது மல்லிகா ஏன் லட்சியத்தை அடையிறதுக்கு நான் இதுக்காக இன்னொருத்தவங்ககிட்ட அனுமதி கேட்கணும் ஒருவேளை அவங்க முதல்ல சரின்னு சொல்லிட்டு அப்புறமா அதெல்லாம் வேணாம் பேசாம பிள்ளைக்குட்டி பெத்துக்கிட்டு சமையலை பாக்கட்டும்னு என் கையில கரண்டி எண்ணிட்டுனா நான் அப்பா என்ன பண்ண முடியும் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சின்னு வச்சுக்கோயேன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த பொண்ணு சரியான அகராதி பிடிச்ச பொண்ணு போல வீட்டில் வேலையே பார்க்காதான் இப்ப பிரச்சனை பண்றதுக்காக படிக்க போறேன்னு சொல்லுதான் என்ன மாத்தி அப்படியே மாத்தி சொல்லுவாங்க சமைக்கிறதும் பிள்ளை பெறதும் தான் பெண்களோட முதல் கடமைன்னு இன்னும் நிறைய பேர் மனசுல இருக்கு ஆனா அந்த பொண்ணோட மனசு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிற ஆண்மகன்கள் ரொம்ப கம்மி நீ இப்ப டயத்தை வீணடிக்காம போய் தூங்கு நான் எதுக்காகவும் யாருக்காகவும் என் லட்சியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்றவள் தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டாள் மல்லிகாவிற்கும் தோழியின் பேச்சு பெண் என்ற வகையில் பூரிப்பாகவும் பெருமையாகவும் தோன்றினாலும் அவள் தந்தையை நினைத்த போது வேதனையாகவே தோன்றியது ஹம் காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று நினைப்போடு அவளும் தூங்கிப் போனாள் எழில் மனதில் தோழியை புண்படுத்திவிட்டோமே என்று இரவு முழுதும் ஒரு உறுத்தல் இருந்தது எழிலுக்கு எப்போதுமே மல்லிகா என்றால் உயிர் அந்த பிரபலமான கல்லூரியில் பிஏ எக்கனாமிக்ஸ் ஒன்றாக முடித்தவர்கள் அங்கேயே எம் எம்ஏ எக்கனாமிக்ஸும் சேர்ந்தார்கள் இருவருமாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தயார் செய்வதால் அவர்களின் கோச்சிங் கிளாஸ் அருகிலே இருவருமாக ஒரு ஃப்ளாட்டை வாடகை கெடுத்து தங்கியிருந்தனர் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக ஒன்றாகவே இருப்பதால் அவர்களின் நட்பும் அசைக்க முடியாத அளவு வலுப்பெற்றிருந்தது மறுநாள் காலை எழிலே மல்லிகாவுடன் சாதாரணமாக பேச தொடங்க மல்லிகாவும் நேற்றைய பேச்சுவார்த்தையை மறந்து முயன்றளவு சாதாரணமாக பேசினாள் சாரி மல்லிகா என்று எழில் பணிந்து போக மல்லிகாவுக்கும் தோழியின் மனம் புரிந்து பரவால் விடு என்று சமாதானமானாள் பின் இருவருமாக கல்லூரிக்கு செல்ல அன்றைய நாள் கிடுகிடு வென்று ஓடியது மாலை மணி ஐந்தை தொட எழில் பேசாம சாப்பிட்டே போயிடுமா ரொம்ப பசிக்குது என்றாள் மல்லிகா சரி வா என்று இருவருமாக செடியும் வண்ண வண்ண மலர்களும் நிறைந்த அந்த உணவகத்திற்கு சாப்பிட சென்றார்கள் எழில் ஒரு நல்ல டேபிளா பார்த்து உட்காரு நான் ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துறேன் என்று மல்லிகா செல்ல எங்க உட்காரலாம் என்று எழில் சுற்றி பார்க்க ஒரு டேபிள் மட்டும் இருந்தது எழில் அதை நோக்கி நடக்க தொடங்கினாள் அதே நேரம் மல்லிகாவின் குரல் கேட்க எழில் திரும்பினாள் பேகு பத்திரம் எழில் என்றாள் சரிடி என்று சடைப்புடன் சொல்லிய எழில் படக்கென்று திரும்பி நடக்க அவள் யார் மீதோ மோதி நின்றாள் அவள் எதிரில் நின்றவன் ஆரடிக்கும் உயர்ந்து நின்று கரு கரும் இசையுடன் ஆஜானு நிமிர்ந்து நின்றான் அவன் என்ன வசைப்பாட போகிறானோ என்று எழில் கலவரத்துடன் அவன் முகத்தை பார்த்து சாரி சார் தெரியாம மோதிட்டேன் என்று மன்னிப்பு கோரினாள் அவன் இதழ்கள் அழகான புன்னகையை பூத்தது தட்ஸ் ஓகே டேக் கேர் என்று அவன் அவளை கடந்து சென்றான் எழிலுக்கு ஆச்சரியம் எங்கு திட்ட போகிறானோ என்று நினைத்தவன் அமைதியாக சென்று விட்டானே என்று அப்போது மல்லிகாவும் வந்து சேர இருவருமாக இரண்டு தோசைக்கு ஆர்டர் கொடுத்தார்கள் சில நிமிடங்களுக்கு முன் எழில் இடித்த அதே இளைஞனும் அவர்களுக்கு அடுத்த டேபிளில் தான் அமர்ந்திருந்தான் மல்லிகா எழிலின் காதில் கிசுகிசுத்தாள் எழில் டக்குன்னு பார்க்காதடி ஆனா நம்ம டேபிளுக்கு அடுத்த டேபிள்ல இருக்கிற பையனை பாரு பையன் செம ஸ்மார்ட்டடி என்ன கண்ணு என்ன ஆம்சு அசல் அதர்ப மாதிரியே இல்லை என்று வர்ணித்து விட்டு தோழியின் முகத்தை பார்த்தால் மல்லிகா ஆனால் எளினின் பார்வை தோசையில் மட்டுமே இருந்தது ஏண்டி இப்போ இந்த தோசை தான் முக்கியமா எவ்வளவு அழகா நான் வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று மல்லிகா உருக ஏலூசு இப்படி அடி ஒரு சாப்பிட்டுட்டு வா வீட்டுக்கு நேரமாச்சு என்று எழில் விரட்ட பின் கல்லூரி பேசிக்கொண்டு இருவரும் தோசையை முடித்தவர்கள் காஃபிக்காக காத்திருக்க அப்போதும் அந்த இளைஞன் அதே டேபிளில் ஜூஸ் அருந்தி கொண்டிருந்தான் மல்லிகா அவனை எதேச்சையாக பார்க்க அவன் எழிலை விழுங்குவது போல் பார்த்து கொண்டே இருந்தான் மல்லிகா மறுபடியும் எழிலிடம் பிசு ஏய் அந்த பையன் உன்னையவே பாக்கறான்டி என்றால் மல்லிகா ஆச்சரியமாக அப்படியா என்று முதலில் ஆச்சரித்து எழில் அது ஒண்ணு இல்லடி நான் உள்ள வரும்போது அவன் மோதிட்டேன் ஐயோ திட்டுவானோன்னு பயந்தேன் ஆனா நல்ல வேலை நான் சாரி சொன்னதுக்கு தட்ஸ் ஓகேன்னு பெருந்தன்மையா போயிட்டான் அதான் ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்த்துருப்பான் இத போய் நீ தப்பா நினைக்கிற என்று எழில் விளக்கம் கொடுத்தாள் அப்படியா நீ சொல்லவே இல்லை அப்ப அதேதான் மோதல்ல வேண்டி காதல் ஆரம்பமாகும் அப்ப இது கன்ஃபார்ம் காதல் தான் அங்க பாரு பையன் உன்னை பார்த்து அப்படியே மயங்கிட்டான் போல உன்னை இந்த பார்வை பார்க்கறான் என் கணிப்பு சரியா இருந்தா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல அவன் நம்ம கிட்ட வந்து பேச்சு கொடுப்பான் பாரு என்று மல்லிகா என்றால் மல்லிகா உறுதியாக இருக்கலாம் மல்லிகா ஆனா அவன் கிட்ட என் பேரை மட்டும் சொல்லிப்பாரு அப்படியே தலை தெரிச்சு ஓடிடுவான் என்னடி சொல்ற நீ பெரிய பாஷா பாய் உன் பேரை கேட்டோன்னு அவன் போயிடுவானா என்று மல்லிகா முடிக்கும் முன் அந்த இளைஞன் அவர்களை நாடி வந்திருந்தான் நன்றி நேர்களே இனி அடுத்த பகுதி நாளை தொடரும் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அதனுடன் பகிரவும் செய்யுங்கள் நன்றி